உலகில் உள்ள பணக்கார கோவில்களில் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலும் ஒன்று. உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து இந்த கோவிலுக்கு மக்கள் வழிபாடு நடத்த வருவது வழக்கம். கடந்த வருடம் மட்டும் திருப்பதி கோவில் உண்டியலில் இருந்து 833 கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கிறது. கொரோனா காரணமாக இது கொஞ்சம் குறைந்துள்ளதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலுக்கு சென்னையை சேர்ந்த பெண் ஒருவர் 9.2 கோடி ரூபாய் காணிக்கையாக கொடுத்துள்ளார். 70 வயது பெண்மணி ஒருவர் சென்னையிலிருந்து 2 நாட்களுக்கு முன் திருப்பதி கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்தினார். அதன்பின் கோவில் தேவஸ்தான நிர்வாகிகளை சந்தித்து 9.2 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை காணிக்கையாக செலுத்துவதாக தெரிவித்தார். அவரின் இந்த அறிவிப்பு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது. மொத்தம் 6 கோடி மதிப்பிலான அசையா சொத்துக்கள் மற்றும் 3.2 கோடி ரூபாய் மதிப்பிலான பணத்திற்கான டிடி ஆகியவற்றை வழங்கினார். இந்த நிலையில் 9.2 கோடி ரூபாயை இவர் தானமாக கொடுக்க என்ன காரணம் என்றும் விவரம் வெளியாகியுள்ளது. டாக்டர் ரேவதி விஸ்வநாத் என்ற மயிலாப்பூரை சேர்ந்த பெண்தான் இந்த காணிக்கையை செலுத்தியிருக்கிறார். தனது மறைந்த சகோதரி பர்வதம் கோரிக்கையை ஏற்று இந்த காணிக்கையை அவர் செலுத்தியுள்ளார். கல்லூரி பேராசிரியராக இருந்த பர்வதம் கடந்த ஆண்டு மறைந்தார். திருமணம் செய்து கொள்ளாத இவர் 76 வயது வரை தனியாக வசித்து வந்தார். இவர் தீவிரமான ஏழுமலையான் பக்தர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடிக்கடி அங்கு சென்று வழிபடுவது வழக்கம். நிறைய நன்கொடைகளை ஏற்கனவே இவர் ஏழுமலையான் கோவிலுக்கு வழங்கியிருக்கிறார். இந்நிலையில் மரணம் அடையும் முன் தனது சொத்துக்களை ஏழுமலையான் கோவிலுக்கு கொடுக்க வேண்டும் என்று இவர் உயில் எழுதியிருக்கிறார். இவருக்கு சொந்தமாக 2 வீடுகள் உள்ளன. ஒன்று உத்தண்டியில் உள்ளது, இன்னொரு வீடு திருவான்மியூரில் உள்ளது. இந்த வீடுகள் மற்றும் வங்கி இருப்பு இரண்டையும் கோவிலுக்கு ஒப்படைக்க அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அதில் 3.2 கோடி ரூபாயை பயன்படுத்தி குழந்தைகள் சிறப்பு மருத்துவமனை உருவாக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். இதையடுத்தே அவரின் ஆசையை நிறைவேற்றும் வகையில் அவரின் சகோதரி காணிக்கையை செலுத்தியிருக்கிறார்.